பிசாசு விடுகிறது இல்லை. இது முதலாவது தாக்கம், ரட்சிப்பு அடைய விடமாட்டான். நீ ரட்சிப்பின் போர்வையிலே எந்த ஒரு சபையாயும் இருக்கட்டும், எந்த ஒரு அவைக்குரிய சபையாயும் இருக்கட்டும், அவன் நீ இயேசுவண்டை வந்து அந்த புதிய சுழற்சியாக விடவே மாட்டான். சாத்தான் குருடாக்கின கண்கள் திறக்கப்பட வேண்டும். மறைப்பதற்கு முன்பதாக அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியால் மட்டும்தான் அந்த பிசாசின் வல்லமை உடைந்து அந்த கண்கள் திறக்கப்படும். இரண்டாவது தாக்கம், நீ இயேசுவுக்கு ஊழியம் செய்ய விடாது, உன் அழைப்பை அறிய விடாது, நீ எதற்காக அவரது ராஜ்யத்துக்குள்ளே பிறந்தா என்பதை அறிய விடாது. அந்த விதமான ஒரு குருட்டாட்டத்தில் உன்னை வைத்திருப்பார். பிசாசு தேவனுடைய ஜனத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் எதிரியாக இருக்கிறான் என்பதை பலர் வெளிப்படுத்துவதாக அறியவில்லை. யாருக்காவது பிசாசுடைய தாக்கங்கள் எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதாக இருக்கும். இந்த உலகத்திலே இருக்கும் வரை அவனுடைய எதிர்ப்பும் தாக்கங்களும் இருக்கும். ஆனால் இயேசு அவனை சிலுவையில் தோற்கடித்தார். நிரந்தரமாக மாற்ற முடியாத தோல். தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதை உபயோகிக்கும்படிக்கு சபைக்கு சும்மா வந்து போறதுனாலே அவர் நம்மை சும்மா விட மாட்டான். நோ, சாத்தானி இரண்டு குறிப்பான தாக்கங்கள், முதலாவது இரண்டாம் குருந்தியர் 4:3-4 வசனங்கள், அதிலே எங்கள் நற்செய்தி மறைபொருளாக இருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான நற்செய்தி அதன் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இந்த உலகத்தின் இப்பிரபஞ்சம் என்றால் இந்த உலகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை போக்கு தேவனானவன் அதாவது சாத்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தின் அதிபதி அவர்களுடைய மனதை குருடாக்கினார். அவர்கள் மனதை குருடாக்கினார். இது முதலாவது தாக்கம், எவரையும் ரட்சிப்புக்குள்ளாய் வரவிடாது, தடை பண்ணி வைப்பது. அவர்கள் மனம் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை எவரும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு விசுவாசியாதபடிக்கு வார்த்தைகளை தடை பண்ணுவது, ஜபக்கூட்டங்களில் இருந்து விலக்கி வைப்பது, சபையில் இருந்து விலக்கி வைப்பது, இவையாவும் அவனுடைய வேலைகள். இயேசுவை அறிய முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறார், ஊழிய கூட்டங்களை தடை பண்ணுகிறார், ஊழியர்களை எதிர்க்கிறான். எவரும் சபைக்கு வந்து போகலாம், ஆனால் ரட்சிப்புக்குள்ளாய் வர விடாது. அவருடைய குருட்டாட்டத்திலே வசனத்தை மட்டும் கேட்டு போகத்தக்கதாக மயக்கத்திலே சொந்த ஜீவியத்திலே சொந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாடி போகத்தக்கதாக அவ்விதமாக ஒரு வாழ்க்கை போக்கி வைத்திருக்கிறான். You never permit anyone to get saved. ரட்சிப்பு ஒரு பாரதூரமான ஒரு காரியம், அது ஒரு அனுபவம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள்ளே வராமல் ரட்சிப்பு வர முடியாது. அவருடைய ஜீவனே மனுஷனுக்கு ஒளி, மதம் அல்ல. மனிதன் குருடாகவே தெரிகிறான். ரட்சிப்படையாத ஒவ்வொருவரும் குருடாக இருக்கும். அந்த குருட்டின் நிலைமையிலே தான் அவன் எடுத்துக்கொண்ட வழிகள் மதங்கள், எந்த மதமாயும் இருக்கட்டும். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்கிற ஒரு சொல்லையும் வைத்து அதை மதமாக்கி இருக்கிறான். பலருக்கு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்கிறதுலே ஒரு புகழ்,
சில இடங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால்தான் விடுவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஈஸ்ட், கிழக்கு பிரிவு அந்த நாடுகளில் சிலர் தங்களது சபை நாமங்களை சொல்ல, நான் கத்தோலிக்க, நான் மெத்தடிஸ்ட், நான் ஏஜி, நான் அது, நான் இது, அதிலே தான் போடுவார்கள். ஒழிய தேவனை அறிகிற அறிவிலே அவரிலே புழுக மாட்டார்கள். பிழையான ஒரு மையம் ஒன்றியோன் 5:19 நமக்கு தெரியும், நாம் தேவனாலே உண்டாயிருக்கிறோம், ஆனால் உலகம் அனைத்தும் அவனுடைய வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. அவனுடைய வல்லமை எது தெரியுமா? அறியாமை, டிசெப்ஷன். Ignorance and through ignorance it deceives them. அறியாமை கூட அவள் வஞ்சிக்கிறான். தேவன் என்ன செய்தார், என்ன செய்து முடித்தார் என்று தெரியாது. மனிதன் கீழ்ப்படியாமையினாலே பிசாசுடைய குருட்டாட்டத்துக்குள்ளாய் அவன் போனான். ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது எந்த மனுஷனுக்கும், அது பைத்தியம். ஒருவேளை இங்கே இருக்கிற கொஞ்ச பேர் தேவனுடைய அந்த முதலாவது அனுபவத்தை பெற்றவர்களாக இருப்பீர்கள். ரட்சிப்பு, மரணத்தை விட்டு ஜீவனுக்கும் இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவரிடத்துக்கும், இதில் எந்த மதமுமே இல்லை. ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் போக வேண்டியதாக இருக்கிறது. இருளை விட்டு ஒளிக்கு, மரணத்தை விட்டு பிரிவை விட்டு தேவனோடு சேர்த்துக் கொள்ளப்படும் அந்த இடத்துக்கு, சாத்தானின் அடக்குமுறை அதிகாரத்தை விட்டு தேவன் இடத்துக்கு, இதுக்கு மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. குருடாய் இருக்கும் மனுஷன் தேவனை கண்டுகொள்ளத்தக்கதாக எடுத்துக்கொண்ட பல வழிகள் தான் ஒவ்வொரு மதங்களும். இன்றைக்கு எத்தனையோ சபைகளை கிறிஸ்தவம் என்கிற ஒரு பெயரை வச்சு அவன் வல்லமையற்ற ஒரு சடங்காச்சார ஒரு மதமாக மாற்றியிருக்கிறான். மிக தந்திரமாக So man unconsciously follows a religion. தனக்கு தெரியாமலே ஒரு மதம் என்கிற ஒரு காரியத்தை அவன் பின்பற்றுகிறான். அவனுக்கு தெரியாம Actually, he was born into அவன் அந்த குடும்பத்தில் இருந்த மதத்துக்குள்ளே பிறந்தான். அவன் வரும்பொழுது மதத்தோடு வரவில்லை. எந்த குடும்பத்திலே பிறந்தானோ அந்த குடும்பத்தில் இருக்கும் மதம் அவனுக்கு சொந்தமாயிற்று. அதை அவன் பின்பற்ற ஆரம்பித்தான். That's all. He had no choice. வேறு தெரிவு செய்ய காரியம் இல்லை. வேறு ஒரு கேள்வி கேட்க இடமில்லை. ஏன் நான் இதை பின்பற்றுகிறேன் என்றால், என் பெற்றார், என்னுடைய மூதாதையார், அவருடைய பின்னால் இருக்கிற சந்ததிகள், இதிலே தான் நாங்கள் இருந்தோம், ஆகினால் இதிலே போவேன். வஞ்சிப்பு. ஏன் இதுக்கு பின்னால் போகிறேன் என்று அவனுக்கே தெரியாது. இதை பேசும் நேரத்தரை உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆராய்ந்து பார். இப்படிப்பட்டதான இடத்துக்கு வந்து இந்த வார்த்தையை கேட்டு நீ ஒரு சமயத்தை பின்பற்றுகிறாயா? ராப்போஸ்தலத்தில் கலந்து கொண்டோ அல்லது மற்ற காரியங்களில் ஏதோ கலந்து கொண்டோ கொஞ்சம் அங்கே ஜெபம் பண்ணி உன் வாழ்க்கையிலே வல்லமை இருக்கிறதா? இயேசுவுக்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறாயா? அதுக்கு நிபந்தனை உண்டு, அது உன்னை பாதிக்கும். இப்பொழுதும் இந்த சாட்சிகளை நாம் கேட்டோம். எவரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதில் வெளிச்சம் அடைந்து இயேசு ஒன்றை ஒப்படைக்க பிசாசு விட மாட்டான். உங்களில் சிலராக இதில் கண்டிருக்கிறீர்கள், இயேசுவை அறிக்கை பண்ண முடியாமல் எத்தனை சகோதர சகோதரிகள் அவதிப்படுகிறார்கள், அந்த பெயரை கூட உச்சரிக்க முடிகிறதில்லை. முன்பு சாபங்கள் உடைக்கும் நேரத்திலே அந்த சாபங்களை எழுத சொல்லி போட்டு போவோம், திரும்பி வந்து பார்க்கும் நேரத்திலே
பேனு எங்கேயோ, பென்சில் எங்கேயோ, பேப்பர் எங்கேயோ, ஆள் தலை குத்தனை கீழே விழுந்து கிடக்குது. பிசாசு விடுகிறதில்லை. இது முதலாவது தாக்கம், ரட்சிப்பு அடைய விடமாட்டான். நீ ரட்சிப்பி போர்வையிலே எந்த ஒரு சபையாயும் இருக்கட்டும், எந்த ஒரு ஆவிக்குரிய சபையாயும் இருக்கட்டும், அவன் நீ இயேசுவண்டை வந்து அந்த புதிய சிருஷ்டியாக விடவே மாட்டான். அம்மனதை குருடாக்கினான், ரட்சிப்பு ஒரு லேசான காரியம் இல்லை. இட்ஸ் நாட் an easy thing. It's very, very precious. ரட்சிப்பு மிகவும் ஒரு பாரதூரமான காரியம். சிலர் இவ்விதமாக தங்களுக்கு தெரியாமலேயே குடும்பத்திலே இருந்து அந்த மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தாலும் அவர்களுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு சாதகமாக வரும் நேரத்திலே அந்த மதத்தை மாற்ற ஆரம்பிப்பார்கள், அது ஒரு சபையை மாற்ற ஆரம்பிப்பார்கள். ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவனாகலாம், அது ஒரு கிறிஸ்தவன் ஒரு இந்துவாகலாம், அது ஒரு புத்த மதத்தை இன்னொரு இதாகலாம். என்றால் அவர்கள் ஏற்கனவே ஒரு மதத்தை பின்பற்றினார்கள், இப்பொழுது ஒரு மதமும் சம்மதம். அப்படியான ஒரு நிலைமைதான் அந்த கிறிஸ்தவனுடைய ஆவி. அந்த கிறிஸ்தவனுடைய ஆவி எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளும். நேற்றைய சின்னச்சிலே ஒரு சகோதரனோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தான் இது எனக்கு ஞாபகத்தை கொண்டு வருகிறார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் சொன்னார், பிரதர், எங்களுடைய அந்த சபை பாஸ்டர் வெளியே அங்கேயோ கொஞ்சம் லீவில் போயிட்டார். அவருக்கு உதவியாக இருந்தவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா, எங்களுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால எந்த கோயிலுக்கும் நீங்கள் போகலாம், எந்த மத கோயிலுக்கும் நீங்கள் போகலாம், அங்கேயும் போய் என்னென்ன நடக்கிறது எல்லா எல்லாத்தையும் நீங்கள் அறியத்தான் வேணும். ஆவிக்குரிய சபையிலே கூறப்படுகிறது. பல பிசாசுகளின் போதனைகளுக்கு செவி கொடுத்து பின்பற்றுவார்கள். ஏற்கனவே ஆவியானவர் வெளிப்படையாக எச்சரித்திருக்கிறார். நடக்கிறதை போலவே ஒரு மெய்ப்பன் ஞானஸ்நான பேராக ஒரு பிள்ளைக்கு பிச்சைக்காரன் என்று வைத்திருக்கிறார். அவருடைய தகுப்பனுக்கு காவனா அப்பு என்று பெயர் வைத்திருக்கிறார். சாத்தான் எங்கே? அந்த மண்டபத்துக்குள்ளேதான், அந்த சபையிலேதான். எத்தனையோ சபைக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை, எத்தனையோ ஊழியர்களுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் அனுப்பாதிருந்து ஓடினார்கள். அங்கே கூறப்படுகிறது என்ன என்பதை பாருங்கள். நான் சபைகளை குறை சொல்லவில்லை, உன்னை எச்சரிக்க விரும்புகிறேன். பிசாசு ரட்சிப்பாடை இவரையும் விடவே மாட்டான். சமயத்துக்கும் மதத்துக்கும் ராஜ்யத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மனிதன் இழந்து போனது ராஜ்யம், மதம் அல்ல. தேவன் ஆதாம் ஏவாளுக்கு மதத்தை கொடுக்கவில்லை, ராஜ்யத்தை கொடுத்தார். ஆளுகை செய்யுங்கள், கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்னார். அதிகாரத்தை கொடுத்தார். உலகத்தின் அதிபதியாக அவனை வைத்தார். ஆனால் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே பிசாசு அதிபதியானான். அதான் இயேசுவிடத்தில் சொன்னான், இந்த ராஜ்யம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. யாரால்? ஆதாம். நீர் விழுந்து பணிந்து கொண்டால் இவர்கள் யாவும் உமக்காகும். எல்லாமே உண்மை. நான் விசுவாசிக்கிறேன். நேரடியாக இப்பொழுது இந்த காலத்திலே பிசாசை அவருக்கு முன்பாக போயிருந்து பேசியிருக்கிறது அந்த விழுந்து போன தூதன். இப்பொழுது பல அசுத்தாவிகளை தெருக்களிலும் வீடுகளிலும் கண்களாலே காண்கிறார்கள். ஏன்? காரிருள் ஜனங்களை மூடும் இயேசுவின் வருகை மிகவும் மேகங்களிலே மிகவும் மிகவும் நெருங்கி இருக்கிறது. அதனால் பிசாசுடைய அட்டகாசங்கள் பெருகிறது. சபைகளிலே, வீடுகளிலே, சமுதாயத்திலே, பட்டணங்களிலே, கிராமங்களிலே பெருகி கொண்டு போகிறது. சில சுத்தாவிகள் வந்து நேரடியாக என்ன அந்த இடத்திலே கொண்டு போய் விடன்னு சொல்கிறார். அவர் பார்க்கிறார்கள், கீழே குடிந்து பார்க்கிறார்கள், காலையே காணும், கால் இல்லை. சோ எவரையும் அவன் ரட்சிப்புக்குள்ளாக அவன் விடுகிறதே இல்லை.
இன்றைக்கு கிறிஸ்தவம் என்கிற ஒரு பெயரை வச்சு இந்த வேத புத்தகத்தில் இல்லாத ஒரு பெயர் அது ஒரு மதமாக்கி விட்டான். உங்களோட மதம் என்ன? உங்களோட ரிலிஜன் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம். அங்கே ஏதாவது ஃபார்ம் நிரப்புறதாக இருந்தால் அதில் கேட்டிருப்பாங்க இல்லையா, ரிலிஜன் சமயம். என்ன போடுவோம்? கிறிஸ்தவம். இனிமேல் அப்படி போடாதே, நீ அதை அதை வெட்டி ரிலிஜன் என்றத தேவனுடைய ராஜ்யம் என்று போடு. ஏன்? அதை இயேசு கொண்டு வந்தார். நீ ராஜ்யத்தின் பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஒரு ஸ்தானாதிபதி, நீ ஒரு புதிய சிருஷ்டி. எந்த இடத்திலும் அவர் உன்னை கிறிஸ்தவன் என்று அழைக்கவே இல்லை. அவர் நாமத்தில் விசுவாசம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு, தேவனுடைய புத்திரர்கள், வளர்ந்த பிள்ளைகள், அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாராம். To be called the sons of God. தேவன் நம்மை வைத்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள் என்று யோவான் எழுதும் பொழுது, முதலாம் யோவான் 3 முதலாம் 2 வசனங்களிலே தேவன் நம்மை பிள்ளைகள் என்று அழைக்க எவ்வளவாய் அவர் நம்மேல் அன்பு பாராட்டினார். இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கிறோம், இனிமேல் என்னவாகுவோம் என்று நமக்கு தெரியாது. சோ ரட்சிப்பாடையே விடாம ஜனங்களை குருடாக்குவார், சபையில் இருக்கிற ஜனங்களை குருடாக்கி வைத்திருப்பார். ஷோர், அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். எத்தனை ஊழியர்கள் எனப்படுகிறவர்கள் மெய்யாகவே சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், கூட்டங்களை தடை பண்ணுகிறார்கள். இவர்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறார்கள்? உலகம் என்ன சொல்லும்? யார் குத்தியாவது அரசி ஆகட்டும், சும்மா விடுங்களே, நீ செய்ய மாட்டாய், செய்யாக்களையும் விட மாட்டாய் இல்லையா? ஆனால் உண்மையாக பார்த்தால் இவர்கள் வாழ்க்கையிலே உள்ளேயும் வெளியையும் சாத்தான் வேலை செய்கிறார். பொல்லாத ஆவிகள் இவர் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது. பேர் என்ன? ஊழியர்கள், பாஸ்டர்ஸ், ஓ வாட்எவர். தேவ பயம் இல்லை, தேவனுடைய வாழ்க்கைக்கு முதலிடம் இல்லை. தேவ ஆவியானவர் அவரை கரம் பண்றதில்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா சுற்றி திரிவார்கள். இனி மற்றவர்கள் சபையில் வருவார்கள், போவார்கள். எனக்கு மெய்யாவிய ரட்சிப்பு கிடைத்ததா? அப்படி கிடைத்தால் அந்த இயேசுவின் ஒளி, அந்த ஜீவன் உள்ளே வந்தால் அதுவே மனுஷனுடைய ஒளி. அது வளருகிறதா? நாளுக்கு நாள் வளருகிறதா? என் முகம் வெளிச்சம் அடைகிறதா? என் பேச்சுக்கள் மாறி இருக்கிறதா? என்ன விதமான ஒரு ஊழியத்தை நான் செய்கிறேன்? என் இடத்தை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். நான் சரீரத்திலே எந்த விரல், எந்த இது, எந்த இடத்திலே இருக்க வேண்டும்? கண், கண் இருக்க வேண்டிய இடத்திலே. தேவன் தாமே அந்த அவயவங்களை அந்தந்த இடத்திலே வைத்தாராம். நீ முதலாவது முக்கியமான ஊழியமாக இயேசுக்கு பின்னால் போகும்பொழுது அவர் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவார். நீ இதுவரைக்கும் மனுஷனை பிடிக்க அந்த ஊழியத்தில் நீ இறங்கி இருக்க வேண்டும், இல்லையோ நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய், பிசாசினால் பிடிபட்டிருக்கிறாய். இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். The first thing is stop anyone from getting saved. இந்த ஒரு மனுஷனும் சுபசேஷத்தை அறிய முடியாதபடிக்கு, அறிய விடாதபடிக்கு தடை பண்ணுவான். அகிரிப்பா ராஜாவுக்கு பவுல் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் பக்கத்தில் மந்திரகாரன் இருந்து தடை பண்ணினான். அதுதான் அவனது முதலாவது சாக்கம். குருடாக்கி வச்சிருக்கிறான், கண்கள் குருடாய் இருக்கிறதே. குருட்டு கண்களாலே மனுஷன் தெரிந்து கொண்ட வழிகள் தான் மதங்கள், எந்த மதமாயும் இருக்கட்டும். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க விதமாக பல சபைகளை இன்றைக்கு மதமாக்கி இருக்கிறான். அதனாலேதான் அவர்கள் அந்த பெயரை சொல்லி நான் இந்நாள், நான் இப்படி, நான் அப்படி என்று சொல்கிறார்கள். அந்த சபையின் பெயரை சொல்லி மதம், அந்த மதத்தினாவை வேலை செய்கிறது. நான் ஒரு கத்தோலிக்கன், நான் ஒரு ஆங்கிலிக்கன், நான் ஒரு மெதடிஸ்ட், நான் ஒரு சிபிஎம், நான் ஒரு ஏஓஜி, நான் அது, நான் ஒரு பிரேக் த்ரூ நிறுவனம். நோ, நீ இறைச்சி படைந்திருந்தா நீ இருளை விட்டு ஒளியினிடத்துக்கு வந்தாய், பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனுடைய அவர் குமாரனின் ராட்சியத்துக்குள்ளே நீ நுழைந்தாய். உன் இடம் மாற்றப்பட்டது, நீ தேவனுடைய பிள்ளை.
குறிப்பாக இந்த நாட்களிலே அவருக்காக நீ அழைக்கப்பட்டாய். உன் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களும் மற்ற உன் பிள்ளைகளின் அதுவும் அதுவும் இதெல்லாமே செகண்டரி, அது ரெண்டாம் காரியம். முதலில் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும். இப்படியான நேரத்திலேதான் இயேசு இந்த உலகுக்கு வரும்படிக்கு அந்த உடன்படிக்கையிலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலே இருந்த அந்த உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தி இயேசுவை அனுப்பினார். மனிதன் எடுத்துக்கொண்ட வழி மதம், தேவன் எடுத்துக்கொண்ட வழி அவரது குமாரன். அவர் வழிகாட்ட வரவில்லை, அவர் சொன்னார் நானே வழி. அவர் வழிகாட்டியாளர், அவர் ஒருவர் மட்டும்தான் சொன்னார் நானே ஜீவாப்பம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஒரு யாரும் சொல்லவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் மெய்யாகவே கண்கள் திறக்கப்பட்டு ரட்சிப்புக்குள்ளாய் வந்திருக்கிறார்கள்? ஏசி அவனுடைய புத்தகம் 42:5 தொடக்க நான் வாசிக்கப் போகிறேன். ஆண்டவர் இயேசுவின் ஜீவன் இல்லாதவன் குருடனாய் தெரிகிறான். 42:5 வானங்களை சிருஷ்டிச்சு அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, 100 தேவன் இல்லை, ஒரே தேவன், அவரை விட வேறு ஒருவர் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாப்பன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் அவருடைய தாப்பனும் நம்முடைய தேவனும் நம்முடைய தாப்பனுமாயிருக்கிறார்கள். அதிலே தான் நாங்கள் புழுகுவோம். அவரை விட ஒருவர் இல்லை. இதோ அவர் இயேசுவை நோக்கி பேசுகிறார், நீர் குருடருடைய கண்களை திறக்கவும். அதோ பார்த்தீர்களா, பிசாசு கண்களை குருடாக்கினான், உலக ஜனத்தின் கண்களை குருடாக்கினான். நற்செய்தி வெளிச்சம் அவர்களிலே விழுந்து பிரகாசிக்காதபடிக்கு குருடர்களுடைய கண்களை திறக்கவும். சரீர பிரகாரமான குருடர்கள் கண்கள் இருக்கிறார்கள், குருடர்கள் மெய்தான், அவர்களை அறியும் பேரை இயேசு குணமாக்கினார். ஆனால் இங்கே குறிப்பாக இங்கே கூறப்படுகிறது, to open the blind eyes what the devil has done. Satan has blinded the whole world, locked them up in blindness. குருட்டாட்டத்திலே அவன் வைத்திருக்கிறான். அதனாலே தான் நீ போய் சத்தியம் சொல்ற நேரத்தில் அவர் உடனடியாக கேட்கறதில்லை. அவனுக்கு அந்த காரியங்கள் பைத்தியம். உடனே சொல்லுவார்கள், மதம் மாற்ற பார்க்கிறாய், அவன் ஒரு மதத்தில் இருக்கிறான். இல்லை, உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும். சாத்தான் குருடாக்கின கண்கள் திறக்கப்பட வேண்டும். மறைப்பதற்கு முன்பதாக அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியால் மட்டும்தான் அந்த பிசாசின் வல்லமை உடைந்து அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். குருடனின் கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்தேன், உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இயேசுவை குறித்து இங்கே எந்த மதம் இருக்கிறது? இங்கே உலக ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஒளியாக தேவன் கொடுத்தார். தகுந்த நேரத்தில் அவரை இங்கே அனுப்பினார். That's right. அதே அதிகாரத்திலே 16 பாருங்கள், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. யார் குருடர்கள்? நற்செய்தியின் வெளிச்சம் உள்ளே விழுந்து ரட்சிப்பை பெறாதவர்கள். எந்த சபையிலையும் இருக்கலாம்,
40 வருஷம் ஒரு கிறிஸ்தவ சபையில் இருக்கலாம், ஆவிக்குரிய சபையில் இருக்கலாம், 15 வருஷம், 20 வருஷம் இருக்கலாம், நீ அங்கே பிறந்திருக்கலாம். குழந்தையாக ரட்சிப்பு தேவை, அந்த வெளிச்சம் உள்ளே வர வேணும். அந்த உள்ளே வந்த வெளிச்சம் நாளுக்கு நாள் பிரகாசிக்க வேணும். அந்த வெளிச்சம் நாளுக்கு நாள் பிரகாசிக்க உன் முகத்தின் வெளிச்சம் மாற ஆரம்பிக்கும், உன் பேச்சு மாற ஆரம்பிக்கும், உன்னுடைய சிநேகிதர்கள் மாறிப்போவார்கள். நீ போகும் இடம் எல்லாம் மாறிப்போம். ஒரு 10 நிமிஷம் உன்னை கதைக்க விட்டால் நிச்சயமாக நீ அந்த கதைக்குள்ளாக இயேசுவை கொண்டு வந்தே தேருவாய், ராஜ்யத்தை கொண்டு வந்தே தேருவாய். வேற கதை உனக்கு இல்லை. ஹல்லேலூயா. நீ உன்னுடைய பெற்றெடுத்த ஆண்டவரை குறித்து நீ சொல்லாமல் இருக்க முடியாது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அவரை அறிந்திருக்கிறவர்கள் அப்படித்தான், வெளிச்சம் உள்ளே வந்தால் மறைக்க முடியாது. அது இயேசு சொன்னார், எவரும் விளக்கு கொளுத்தி மரக்காலுக்கு கீழே கட்டிலுக்கு கீழே வைக்க மாட்டான், எல்லாரும் பார்க்கும்படிக்கு அதை விளக்கு சண்டின் மேலே வைப்பான். வீட்டிலே உள்ளே இருக்கிறவர்களும் வெளியில் இருந்து உள்ளே வருகிறவர்களும் அந்த வெளிச்சத்தை காணும்படி. அது வெளிச்சம் இயேசுவின் ஜீவன். அது உன் முகத்திலே காணப்படும், உன் கண்களிலே காணப்படும், உன் பேச்சிலே காணப்படும். சபையில் இருக்கிறவர்கள் கண்டுகொள்வார்கள் இயேசு அதை சொன்னார். நீ கடமைக்கு வந்து போகிறாயா? கடமைக்கு ஏதோ காரியம் செய்தாயா? ஒரு டெஸ்டிங் கொண்டு வரும். உடனடியாக நீ என்ன செய்ய போறாய் என்பதை நீ ஏன் அறிந்து கொள்ளவாய்? God will test why you are doing that. நீ செய்கிற காரியம் அல்ல, ஏன் செய்கிறாய் என்பதை அறிவார். அது நீ அறிந்து கொள்ளும்படி செய்வார். That's right. இயேசு இவ்விதமாக ஊழியம் செய்யும் நேரத்திலே உலகத்திலே ஒரு தடவை அவர் ஆழமான சத்தியங்களை உங்களுக்கு தெரியும், தேவன் சுற்றி வளைக்க பேச மாட்டார், நேரடியாகத்தான் பேசுவார். முட்டாளை முட்டாள் என்று சொல்லுவார், குருடனை குருடன் என்று சொல்லுவார். அவர் வித்தியாசமான ஒரு சொல் கொடுக்க மாட்டார். மற்றையும் 5 அதிகாரம் 14 வசனத்திலே இயேசு பேசிய ஒரு காரணத்தை நீட்டமாக பரிசேயர் வேதபாரர்கள் மனச்சாங்கல் அடைந்தார்கள். They were offended. மனச்சாங்கல் பொல்லாத ஒரு சாத்தானின் பொறி. மனச்சாங்கல் அடைந்தவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறவர்களைப் போல இருப்பார்கள். அதில் இருந்து விடுதலை அடையும் மட்டும் அவர்களுக்கு வார்த்தையின் வெளிச்சம் கிடையாது. மனச்சாங்கல் ஒரு பொல்லாத காரியம். இயேசு சொன்னார் மத்தேயு 24:10 தொடக்கம், அநேகம் பேர் மனச்சாங்கல் அடைவார்கள், இட்டறல் அடைவார்கள், ரட்சிப்படைந்தவர்கள். மத்தேயு 15:12, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்து பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் மறுமொழியாக, என் பரமபிதான் நாட்டாத மரமெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். குருட்டு வழிகாட்டிகள், அதாவது அவர்கள் வேதத்தை கையில் வச்சிருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் இவர்கள் உள்ளே குருடே, வெளிச்சம் இல்லை, அவர்களுக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் குருடர்கள். ஸோ குருடன் குருடனுக்கு வழிகாட்டுகிறான். எத்தனை இடங்களில் இது நடக்கிறது? தேவ வார்த்தையின் வெளிச்சம் இல்லை, ஆனால் அவர்களை வழி நடத்துகிறார்கள். வார்த்தையின் வெளிச்சம் கண்கள் திறக்கப்படுது. தேவ வார்த்தையின் வெளிப்படுத்துதலினாலே, வெளிச்சத்தினாலே, தேவ வார்த்தையின் மூலம் வரும் வெளிச்சத்தினாலே. You see, அவர் வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்கிறோம். சங்கீதம் 34. மேலும் இயேசு பேசும் நேரத்திலே இவர்களோட 23 அதிகாரம் மத்தேயு 16,
குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ. எப்படிப்பட்ட வழிகாட்டிகள்? ஏனென்றால் தேவனுடைய வெளிச்சம் அங்கே இல்லை. வேத புத்தகம் கையில் வச்சது குருடனாய் இருக்கலாம். நீ வந்து வசனத்தை கேட்டுட்டு போய் நீ குருடனாய் குருடியாக இருக்கலாம். வெளிச்சம் உனக்குள்ள இன்னும் வரவில்லை. இயேசு தேவனுடைய வார்த்தையை பேசினார், அப்படி இருந்தும் அவர்களுக்குள்ளே வெளிச்சம் வரவில்லை. அப்ப அவர் என்ன சொன்னார்? யூ பிளைண்ட் கைட்ஸ், குருடரான வழிகாட்டிகளை உங்களுக்கு ஐயோ. சரியாக காரியங்களை யூகித்து அறிக்க முடியாது. தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று சொல்கிறாய். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அது ஒன்றுமில்லை என்று சொல்கிறாய். குருடன். 17 வசனம், மதிகேடரே குருடரே. Again he says blind people, குருடர்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் சபையில் இருக்கிறார்கள், உலகத்தால் குருடர்கள். மெய்தான். எங்களை போல நாங்களும் ஒரு நேரத்திலே இயேசுவின் வெளிச்சம் கிடைக்காத நேரத்திலே குருடர்களாக இருந்தோம். இது ஒரு மதத்தை பின்பற்றினோம். நமக்கு தெரிந்த ஒரு வழிபாட்டிலே இருந்தோம். அதுதான் சரி என்று வாதாடினோம். அவருடைய நற்செய்தியின் வெளிச்சம் உள்ளே வரும் வரை. மதிகேடரே, மதி புத்தி இல்லாதவர்கள், குருடர்கள். எது முக்கியம், பொன்னா அல்லது பொண்ணை பரிசுத்தமாக்குற தேவாலயமா? 19 வசனம், மதிகேடரே குருடர்களே, எது முக்கியம், காணிக்கையா அல்லது காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமா? அவர்கள் காணிக்கை முக்கியம் என்று நினைத்தார்கள். குருடர்கள். இன்றைக்கு சபையில் இருக்கிற ஜனங்கள் குருடர்களாக அநேகம் இருக்கிறபடினாலே எது முக்கியம் என்று தெரிகிறதில்லை. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தெரிகிறதில்லை. குடும்பங்களுக்கு, தாய்மார் தகப்பன்மார், வாலிபர்கள், யா குருட்டு கண்களுக்கு தெரிகிறதில்லை. ஆவிக்குரிய குருடு. ரட்சிப்பு அடைந்தவர்களுக்கும் கண்கள் குருடாக இருக்கிறது. சில சில பகுதிகளிலே கண் சொருகி போயிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது முதலாவது தாக்கத்தை குறித்து பார்க்கிறோம். சரி, 26 வசனம், குருடனான பரிசேயனே. பாருங்க, இத்தனை தரவையாண்டவர் குருடன் என்று சொல்றார். அவனுக்கு விளங்கவே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை பார்க்கிறதே இல்லை. குருடர்கள். ஏன்? மதம் மனுஷனின் கண்களை குருடாக்குகிறது. மதம் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை பார்க்க முடியாது. அதான் இயேசு சொன்னார், ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அதாவது நீ கண்களாலே ஒரு அசுத்தாவை பிடித்து ஒரு சகோதரி விடுதலை அடைவதை பார்த்தாலும், நீ கண்களாலே ஒரு சகோதரன் உடவன் எழும்பி நடந்து துள்ளி குதிச்சு கொண்டு ஓடுறதை பார்த்தாலும், உன் கண்களாலே ஒரு செத்த ஒரு சாபம் எழும்புறதை நீ பார்த்தாலும், உன் இருதயத்திலே அது படாது. இருதயம் அங்கே தொடுபட வேண்டுமானால் வார்த்தையின் மூலம் வரும் வெளிச்சம், நற்செய்தியின் மூலம் வரும் வெளிச்சம், நற்செய்தியினால் வரும் விடுதலை. நற்செய்தி தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அற்புதத்தை பார்த்த உடனே எத்தனை பேர், எத்தனை பிசாசுகள் போறதை பார்க்கிறார். இது மாலிப சகோதரிகள், மற்ற ஆக்கள், தாய் தகப்பன்மார், ஒன்று அவர்கள் கேட்டுப்பார்கள், பிசாசுகள் இருக்கிறதா? ஓ இருக்கிறது, நான் ஏற்றை கூச்சல் போட்டதே. அப்படியானால் நீ என்ன செய்கிறாய்? நீ குருடே. கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே நீ எழுந்து ஒன்றுமே செய்கிறதில்லை. 3 நாள் 3 இரவு எல்லா நேரமும் குருடு. இருள். எகிப்து தேசத்திலே தேவன் அடித்தார் அந்த தேசத்தை. ஒருவனும் இருந்த இடத்திலே விட்டு எழும்பவில்லையாம். அவ்வளவு இருள். இது பிசாசினுடைய இருள். யாராவது ஒரு கதிரியில் இருந்து 3 நாள் 3 இரவு அப்படி இருப்பார்களா? ஒருவனும் எழும்பவில்லை அந்த இடத்தை விட்டு. மயக்கம், அசுத்தாவிகளின் மயக்கம். இவ்விதமாகவே, அதாவது காரிருள் இந்த நாட்களில் பெருகி கொண்டு போய் ஜனங்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாது காரியங்கள் நடக்க போகிறது. எப்பயாவது நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா இப்பொழுது நடக்கிற காரியங்கள்? நான் கேள்விப்படவில்லை முன்பு. காரிருள் பெருகிறது.
அதை யாரும் நம்புவதில்லை. ஏற்கனவே சரித்தார், அநேகம் பேர் வஞ்சிக்கப்படுவார்கள், அநேகம் பேர் மனத்தங்கள் அடைவார்கள், அநேகம் பேர் ஒருவரை ஒருவர் பாய்ப்பார்கள், அநேகம் பேர் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். கூடுமானால் ரட்சிப்பு அடைந்தவர்களை கூட வஞ்சிக்க அவ்விதமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். இயேசு ஏற்கனவே முன்னதாகவே அழைத்திருக்கிறேன், ஆகையால் அது வரும் பொழுது எச்சரிப்பா இருங்கள் என்று ஏற்கனவே சொன்னார். இந்த ஜனம் என்ன செய்து ஞாயிற்றுக்கிழமை சும்மா வந்துட்டு போனா சரியில்லை. என்ன செய்ய போகிறாய்? இந்த வார்த்தையும் கேட்டு இத்தனை வருஷமாக கேட்டு நீ என்ன செய்வாய்? உன் கண்கள் எப்படி இருக்கிறது? தெளிவா? உன் மனம் தெளிவுள்ளதா இருக்கிறதா? கடந்து போன அந்த சகோதரர்கள் சாட்சி கொடுத்தார்கள், எப்படி 18-19 வருஷங்களுக்கு முன்பு அங்கே கொடுக்கப்பட்ட அந்த செய்திகள், அதை கேட்டு அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். அதை வாயினாலே மற்றவர்களிடத்தில் சொல்லி அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னமும் எத்தனையோ பேர் பிள்ளைகள், வாலிபர்கள், கல்யாணம் முடிக்காதவர்கள், முடித்தவர்கள் இன்னமுமாக குருடர்களாக இந்த இடத்திலே இருக்கிறார்கள். You are blind. தேவனுடைய அழைப்புக்கு நீ குருடே. தேவனுடைய ராட்சியத்தின் காரியங்களுக்கு நீ குருடு. அவர் வேலையாட்கள் சொற்பம் என்று சொன்ன அந்த சொல்லுக்கு நீ குருடு. உன் காதுகள் கேட்கவும் இல்லை, உன் காதுகள் மந்தமாக இருக்கிறது. வெளிச்சம் அங்கு உள்ளே வந்திருந்தால் சும்மா இருக்க முடியாது, கடைசி மட்டும் முடியாது. என்னை ரட்சித்த ஆண்டவர் அவர் இப்படியாக சொல்லும் பொழுது நான் என்ன செய்வேன்? அதான் உடனடியாக அந்த கொலைகாரனுடைய இருதயம் மாற்றப்பட்டதும் பவுல போசலன் சவுலாக இருந்தவர் அவர் என்ன கேட்டார்? நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? வெளிச்சம் அங்கு உள்ளே போனால் இருக்க இயலாது, டிமிக்கி அடிக்க இயலாது, ஊழியக்காரன் அங்கார போன வேறு ஒரு விதமான ஜீவியம் இருக்க முடியாது, கள்ள கள்ளமாக வேறு ஒரு காரியங்களை நீ செய்து கொண்டிருக்க முடியாது. மெய்ப்பனுக்கு பெற்றாருக்கு உன் இறுதியை மாற்றப்பட்டது. புதிய சிருஷ்டியானாய், பழமைகள் ஒளிந்து போகிற, எல்லாம் புதிதாகிற அவரது ஜீவன் உனக்கு உள்ளே வந்தால் எப்படி மாறாம இருக்கலாம்? எப்படி சும்மா சபைக்கு நீ வந்து போகலாம்? உனக்கு இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களோடு நீ பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை எங்கே அனுப்ப போகிறார். அவன் ரட்சிப்புக்குள்ளே வந்ததும் பரலோகத்தின் சமாதானமும் சந்தோஷம் உனக்குள்ளாக இறங்க போகிறது. தேவன் அதை கொடுக்கிறார். மனம் திரும்பும் ஒரு பாவியின் நிமித்தமாக பரலோகத்திலே தேவதூதர்கள் மத்தியிலே சந்தோஷம் உண்டாகி நிச்சயமாக ஊழியம் செய்து கொண்டு திரிகிறவர்கள், ஆத்மாக்களை பிடிக்கிறவர்கள், அவர்களுக்கு தேவதூதர்கள் நிச்சயமாக அவர்களை ஃபாலோ பண்ணி கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு ஆற போய் சந்திக்க போகுது இந்த பிள்ளை, இன்றைக்கு எந்த குடும்பத்துக்கு போய் விடுதலையாக போகுது. Because they rejoice. அவங்க சந்தோஷப்படுகிறார்கள் பரலோகத்திலே. லூக்கா 4:18 இயேசுனுடைய அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை இயேசு அவனுடைய புத்தகத்திலேயே அந்த இருந்த இடத்தை எடுத்து இயேசு வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திர ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடர்களுக்கு பார்வையையும். Can you see that? குருடர்கள் யார்? ரட்சிப்பை பெறாதவர்கள். வெளியிலே இருக்கிறார்கள் எல்லாரும், ஆனால் சபையங்கிற மண்டபங்களுக்குள்ளே இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் குருடர்களாக இருக்கிறார்கள். அதன் பிறகு அப்போஸ்தலர் 26:18 விளக்கமாக பவுல் அப்போஸ்தலனுக்கு என்ன காரியம் என்பதை இயேசு சொல்லி அனுப்புகிறார். 26:17 தொடக்கம் வாசிப்போம். உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும், அதாவது பவுலை, அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி, இயேசு பவுலோடு பேசுகிறார், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். Can you see that? There is no religion. இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் அவரை விசுவாசிப்பதனால் இலவச பாவ மன்னிப்பு.
கிறிஸ்தவ சபையிலே இல்லை, மேய்ப்பிலே இல்லை, மூப்பர்களே இல்லை இல்லை, நோ, ஒரு போதனையிலே இல்லை. மன்னிப்பு ஒரு ஆளின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டுமே இலவச பாவம் மன்னிப்பு. வேறு மற்றபடியால அவருடைய நாமமே அன்றி வேறு ஒரு நாமம் மனுஷர்களுக்குள்ளே கொடுக்கப்படவில்லை. இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த ஒரு நாமமே கொடுக்கப்பட்டது. ஏன்? இயேசு தான் உலக ஜனங்கள் எல்லாருக்குமாக மாசற்ற இரத்தத்தை அந்த சிலுவையிலே சிந்தி மரணத்தை மரணத்தினாலே வென்று பிசாசுக்கு சட்டபூர்வமாக இருந்த சகல காரியங்களையும் உடைத்தறிந்து நமக்கு எதிரடியாக இருந்த சகல கட்டளை சட்டங்களையும் உடிந்து எல்லாவற்றையும் உறிந்து வெளியரங்கமான கோலமாக்கி துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி நமக்கு. அப்படியானால் நீ கேட்கிறாய், எதற்காக இன்னமுமாக உலக ஜனங்கள் மதங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள்? அறியாமை. ஏன் இன்னமும் சில குடும்பங்களிலே ஜூனியங்கள் வேலை செய்கிறது? அறியாமை. ஏன் இன்னமுமாக சபைகளிலே எழும்பி வாலிபர்களோ எவர்களோ ஊழியம் செய்யாமல் இருக்கிறார்கள்? அறியாமை. மட்டுமல்ல, குருட்டாட்டம், குருடு, பிளைண்ட்னஸ். I'm going to show you. I'm coming there. அவர் என்ன சொன்னார்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதிகாரம், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு, இரத்தத்தின் வல்லமை, அவரது நாமத்தின் வல்லமை, அவரது நாமத்தின் அதிகாரம், வார்த்தையின் அந்த உள்ளே இருந்து வரும் வெளிச்சம், அந்த சாப்பாடு ஒவ்வொரு நாளிலும் நமக்கு வார்த்தை மூலமாக பரிசுத்தவான்களின் சுதந்திரம், தி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் தி சைன்ஸ், பாவ மன்னிப்பு கூடாக அதை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு. இதுக்கும் மதத்துக்கும் அங்கே சம்பந்தம். இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு. இருள், சாத்தானும் அவருடைய தூதர்கள், அசுத்தாவிகளுடைய ராஜ்யம், இருளில் இருக்கிறவர்கள் எங்கு போகிறார்கள், எங்கு வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று தெரியாது. என்ன நடக்கிறது தங்கள் வாழ்க்கையில் என்று தெரியாது. துன்மார்க்கரின் பாதை காரிருளை போல இருக்கும். எதிலே தாங்கள் இடருகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. நீதிமொழிகள் 4:19, நீதிமானுடைய பாதையோ நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிறதா இருக்கும். அதான் நான் சொன்னேனா, நீ 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இங்கே யாராயும் இருக்கட்டும், உன் வெளிச்சம் பெரிதாகவில்லை, ஆனால் நீ குருடி. உன் வெளிச்சம் இருளாகினது, அல்லது இன்னும் வெளிச்சம் உனக்கு வரவில்லை. எப்படி நீ அந்த வெளிச்சம் உனக்கு பிரகாசிக்காமல் செய்ய முடியும்? எப்படி சபையில் இருக்கிறவள் அந்த வெளிச்சத்தை காணாமல் இருக்க முடியும்? எப்படி நீ வேலை செய்யும் இடத்துல அந்த வெளிச்சத்தை காணாமல் இருக்க முடியும்? யூ ஆர் தி லைட். நாங்கள் இயேசு தான் உலக கோடி என்று ஏற்றுக்கொள்வோம். எஸ், அவர் தான். ஆனால் இயேசு உங்களுக்கு என்ன சொன்னார்? நீங்களே உலக கோடி. அது புரியாது. You are the light of the world. நீங்களே உலக கோடி, நீங்களே உலக கூப்பாய் இருக்கிறீர்கள். உன் வெளிச்சம் பிரகாசிக்கிறதா? குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எப்பொழுது நித்திரை விட்டு எழுப்ப போகிறாய்? எப்பொழுது இந்த குருளுனை விட்டு நீங்க போகிறது? 2 கொரிந்தியர் 5:17 இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார் ஒவ்வொருவரும் முழுவதுமாக அவரை உள்ளே அழைத்து இலவச பாவம் மன்னிப்பை பெறுகிறவர்கள் புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறார். மதம் அல்ல. இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் வரட்டு. அந்த 19 அப்போஸ்தலர்களே, கண்களை திறக்கும் பொருட்டு. ஏன்? பிசாசினாலே கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதனாலே அவர்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிடி எது தெரியுமா? மதம். யார் சொல்லுகிறார்கள் நான் கத்தோலிக்கன்? அது ஒரு மதத்தின் குரல். நான் அந்த சபை, நான் இந்த சபை, நான் பிரேக் த்ரூ. நீ மதத்திலே இருக்கிறாய். வேற ஒன்றுமே இல்லை. நீ அதைத்தான் சொல்லுகிறாய். மதத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இவர்களை தேவனிடத்துக்கு திருப்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டே இப்பொழுது உன்னை
அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன், கண்களை திறக்கும் பொருட்டு. பிரதர், unless their eyes are opened, there is no salvation. கண்கள் திறக்கப்பட்டால் உடைய இரட்சிப்பு இல்லை. கண்கள் திறக்கப்படாத நேரம் மட்டும் அங்கே மதம் தான் இருக்கும், கிறிஸ்தவ மதமாகவும் இருக்கும். உன் கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் வெளிச்சம் உள்ளே வந்தது, இப்பொழுது அந்த வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்க வேணும். அந்த வெளிச்சம் கூட 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 கூடிக்கொண்டு வருகிறதா ஆராய்ந்து பார். ஒன்றையும் நாங்கள் ஐமிச்சமாக இருக்க தேவன் எங்களை விடவில்லை. நான் ரட்சி படைந்திருக்கிறேனா, ஐயோ இல்லையே தெரியதில்லை, எல்லாம் தெரியும். நீர் நான் ரட்சிப்பு அடைந்திருக்கிறேனா இல்லையா என்று தடுமாறினால் நான் உனக்கு சொல்லட்டு ஆண்டவர் நாமத்திலே, உனக்கு ரட்சிப்பு இல்லை. இருக்கிறவர்களுக்கு தெரியும், நான் மாற்றப்பட்டேன், நான் திரும்ப முடியாது, நான் திரும்ப முடியவே முடியாது. அதுவா அந்த சகோதரன் அந்த வார்த்தையை கேட்க எவ்வளவு அவதிப்பட்டான். அந்த செய்தி வாங்க செய்தார், விடாது விடாது. Now the first attack is to keep people from serving Jesus. I'm sorry, getting your salvation. முதலாவது தாக்கம், ரட்சிப்பை புறவிடாது குருட்டாட்டத்திலே வைச்சிருப்பான். நீ சபையிலே இருக்கலாம். இரண்டாவது தாக்கம், நீ இயேசுவுக்கு ஊழியம் செய்ய விடாது, உன் அழைப்பை அறிய விடாது, நீ எதற்காக அவரது ராட்சியத்துக்குள்ளே பிறந்தா என்பதை அறிய விடாது. அந்த விதமான ஒரு குருட்டாட்டத்தில் உன்னை வைத்திருப்பான். உனக்கு மிஞ்சினது சபைக்கு வாரது போறது, உன் வாழ்க்கையிலே வல்லமையே இல்லை, பல காரியங்களிலே பிரச்சனைப்படுகிறாய். So the second attack or the strategy of the enemy is to keep you from serving Christ effectively. இயேசுவை மிக திறமையாக எழுந்து அவருக்கென்று ஊழியம் செய்ய, உன் அழைப்பை பிடிக்க, உன் வரங்கள் உனக்குடாக வேலை செய்ய, நீ தனியாக அல்லது திருமணமாக இருந்தால் உன் மனைவியோடு சேர்ந்து நீ ராஜ்யத்தின் எல்லைகளை பெரிதாக்குவதற்கு அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, குடும்பங்கள் பாழாக போன அந்த நகரங்கள் கட்டிடங்களை அதை சீர்படுத்துவதற்கு, ஏசியா 61 அதிகாரத்தில் சொன்னபடி அவர்கள் பாழாய் போன நகரங்களை கட்டுவார்கள், அது என்ன சாபங்கள். இப்ப இந்த பகுதியில ரட்சிப்பு அடைந்ததுக்கு பிறகு ஏன் குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? கவனமாய்கள், ஏதோ இன்னும் மறைவான தடவைகள் சாபங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது, ஏதோ அசுச்சாவிகள் ஒளிந்திருக்கிறது உள்ளே. எங்கே சாபம் இருக்கிறதோ அங்கே அசுத்தாவி இருக்கும், எங்கே சாபமும் அசுத்தாவியும் அங்கே இருக்கிறதோ இவர்கள் எழுந்து எந்த ஒரு ஊழியத்திலும் ஈடுபட மாட்டார்கள். குறிப்பாக ஆச்சுமங்களை ஆதாயப்படுத்தும் ஊழியத்திலே இவர்கள் இருக்க முடியாது, அவன் விடவே மாட்டான். இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளே எத்தனையோ தடவை பிசாசு கூச்சல் போகும்போது போட்டு, நான் போறேன் ஆனால் இவனை நான் போடுறதில்லை, என் புருஷனை விட்டவே மாட்டேன், ராஜ்யத்தை கட்ட, அது இப்ப ராஜ்யம் மட்டும் சொல்லுது, ஊழியம் செய்ய விட மாட்டேன் என்று சொல்லல, ராஜ்யத்தை கட்ட விட்டவே மாட்டேன் அப்படி சொல்லுது. அந்த வாயால அசுத்தாவி அங்க இருக்கிறார்கள் வாயை பாவிக்கும். இயேசுவே எங்களுக்கு உண்மை தெரியும் என்று சொன்னது அந்த மனுஷன் அல்ல, அந்த 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 ஆவி, அதுக்குள்ள இருந்த ஆவி. சோ இப்ப எனக்கு ஒரு காட்சி சொல்லு, நீ இத்தனை வருஷம் இங்கே இருக்கிறாய், நீ எழுந்து ஆற்றும் ஆதாயம் செய்யாது, நீ மற்ற ஜனங்களோடு மற்ற சகோதரர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்யாது, வீட்டுக்கு வீட்டுக்கு ஓடி போய் நல்லா தூங்கிட்டு நல்லா அங்கே மீக்கையும் போயிட்டு திரும்பி ஓடி வந்து திரும்பி அலுவலியா சொல்லி திரும்பி பாட்டை படிச்சுட்டு நீ என்னத்தில் குட்டிப்பட்டிருக்க தரமான மதத்தினாவே உன் வாழ்க்கையிலே சாபம் ஏதோ கிரியை செய்கிறது, அங்கே சில ஆவிகள் ஒளிந்திருக்கிறது. அதனால் நீ எந்த ஒரு ஆச்சமாவையும் வெளியே கொண்டு வர உன்னை அனுமதிக்கவே மாட்டான். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் அவர் சாபங்கள் உடைக்கும், அது யுவஸ் டைரக்ட் பிரின்ஸ். அந்த தொடங்கும் நாட்களிலே ஒரு செய்தி ஒன்று தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டது அந்த கூட்டத்திலே. அது சிலருக்கு நான் தமிழ் படுத்தி நான் கொடுத்தது எனக்கு ஞாபகமாக இருக்கிறது.
இது இப்பொழுது இப்போ நான் இப்போ 50 வருஷங்களுக்கு முன்பு இந்த திக்க தரிசனம் உரைக்கப்பட்டது. நான் அதை எடுத்து தமிழ்படுத்தி கொடுத்தேன். அதில் ஆவியானவர் மூலம் இயேசு பேசுகிறார். என்ன அந்த பகுதியை மட்டும் சொல்கிறேன். எத்தனையோ ஜனங்கள், கோடிக்கணக்கான என் ஜனங்கள் என் ராஜ்யத்தின் காரியங்களை செய்வதற்கு என் ராஜ்யத்திலே இராணுவர்களாக அந்த இராணுவத்திலே அவர்கள் சேர்ந்து அவர்கள் எனக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு குடும்பங்களிலே சந்ததி சந்ததியாக சாபங்கள் வேலை செய்து அந்த சாபங்களுக்கு பின்னாலே இந்த அசுத்தாவிகள் இவர்களை பிடித்து சுரைச்சாலையிலே வச்சிருக்கிறது. இந்த சாபங்களை உடைத்து இவர்களை ஊழியத்திலே நீ அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே அந்த திக்குதரசன வசனத்தில் ஒரு பகுதி ஏறக்குறைய 90-ஆம் ஆண்டு 91-ஆம் ஆண்டு வரைகளில் நாங்கள் அதை செய்த நேரத்தில் எத்தனை பேர் விடுதலை அடைந்தார்கள். இதோ பாருங்கள் அந்த மறைவான தடைகள் அந்த சகோதரி கேட்கும் பொழுது அதை கேட்கும் நேரத்திலே அவங்க சற்று தேவனுடைய இரக்கம். இது எங்கேயாவது போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் செய்யலாமா? இது ஹாஸ்பிட்டலுக்கு உதவி செய்யுமா? இதை தேவனுடைய வார்த்தை அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அதனாலே தான் தேவனுடைய ஜனத்தை அல்லது எவரையும் தேவனுடைய வார்த்தையிலே இருந்து விலக்கி வைக்கிறதே. அதை படிக்க விடாது, விருப்பம் வராது வாசிக்க, அதை சொல்ல விருப்பம் வராது. 3 நாள், 4 நாள், 5 நாளைக்கு ஒருக்கா வாசிக்கிறது, தியானம் பண்றதில்லை, அதற்கு முதலிடம் கொடுக்கிறதில்லை, அதை படிக்கிறதில்லை. You know, the word of God must be studied. வாசிக்கிற மட்டுமல்ல அதை படிக்க வேணும். Study to show yourself approved of God. நீ ஆழமாக தோண்டி அதை படிக்க வேணும். இது எப்படி இதில் சொல்லியிருக்கிறது? அது பிரதர் அங்கே என்ன சொல்கிறார், அது இந்த காசஸ்டில் என்ன சொல்கிறது? You got to இவைகளை தடை பண்ணும். ஏன்? உனக்கு வெளிச்சம் வராத படிக்கு. உமது வெளிச்சத்தில் நாம் வெளிச்சம் காண்கிறோம். ஸோ இப்போ இந்த மறைவான தடைகள் உள்ளே இருந்து சில அசுத்தாவிகள் ஒளிந்து கொண்டிருந்து அந்த யோஜி சகோதரியிலே எத்தனை வருஷங்களாக இருந்தது? 25 வருஷங்கள். அவ அதனால மிகவும் பாதிக்கப்பட்டவா இல்லை, ஆனால் அதாவோடு ஜீவித்து கொண்டே இருந்தது. என்னென்ன காரியம் இனி தடைகளை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி நான் விவரமாக ஆராயவில்லை. ஆனால் அவ சாட்சி கொடுக்கும் நேரம்தான் அவ சொன்னா, நானும் ஆண்டவருக்கு நான் இருக்கிறேன், இந்த ஆவி 25 வருஷமாக எனக்குள் ஒளிஞ்சிருந்த எனக்கு தெரியும், அழுது கொண்டே சொன்னான். அதுவும் அன்றைக்கு நான் இதை பற்றி பேசும் நேரத்தில் எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் அந்த சகோதரி அந்த கூட்டத்தில் இருக்கிறாள், அந்த காலை கூட்டத்தில். அது அப்படியாது. ஸோ இந்த மறைவான தடைகள் ரட்சிப்பு அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வாழ்க்கையிலே உள்ளுக்கு இருந்து கொண்டு அந்த இருள் அவர்களை கண்களை மூடி மூடி வைத்திருக்கிறதுனாலே இவர்கள் எழுந்து மனுஷர்களை பிடிக்கிற ஊழியர்களே ஈடுபட முடியாது இருக்கிறது. எதையோ காண்பிக்கிறான், ஒரு வழி ஊர் அல்லது ஒரு வேலை அல்லது ஒரு மாப்பிள்ள அல்லது ஒரு பாய் ஃப்ரெண்ட் அல்லது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லது ஒரு காசு அல்லது ஏதோ ஒரு பொருள் அல்லது ஒரு வளவு, அதை இதை காட்டி அங்காலை மிங்காலையும் பக்க வழியாக திருப்ப பார்க்கிறான், வஞ்சிக்கிறான், பொருட்களை கொடுத்து ஆத்துமாவை வாங்குகிறான், அவர்கள் கண்களை மறுபடியுமாக குருடாக்குகிறான். இப்பொழுது அவர்கள் சாதாரண ஒரு ரூட்டீன் லைஃப், வீடு இருக்கிறது, வேலை என்ன வேலைக்கு போகிறது, வீடுக்கு வாரது, அதுகளை செய்கிறது, சும்மா ஒரு கடமைக்காக வேத புத்தகத்தை வாசிக்கிறது, அதுக்கப்புறம் சோச்சென்ற வாரது, ஒரு வந்த போட்டு அதுக்கும் சரியாக உள்ளு கொண்டு போய் உங்களை தெரிஞ்சு பறக்குது வார்த்தையெல்லாம். அதுக்கப்புறம் ஓடுறது வேலைக்கு, அதுக்கப்புறம் திரும்பி வாரது, திரும்பி சண்டே வாரது, திரும்பி அதெல்லாம் கேட்டாச்சு, அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு கசட்டை வீட்டுக்கு போய் கேட்கறது, அங்கே ஒன்றுமே படுறதில்லை. சாபம் இவ்வளமாய் பேசவில்லை முன்பு. சாபம், அந்த சாபத்துக்கு பின்னாலே அசுத்தாவிகள். அது உன்னை கொல்ல வரவில்லை, கொல்லலாம். அது உன்னை பைத்தியமாக்க வரவில்லை, அது உன்னை வஞ்சிக்கவும் உன்னை குருடாக்கவும் வந்தது. நீ எழும்பி இயேசுவுக்கு வல்லமையாக ஊழியம் செய்யாதபடிக்கு அவருடைய குரல் இப்பொழுது நான் பேசும்படிக்கு நீ கேட்க முடியாதபடிக்கு அது தடை பண்ணுகிறது. இதை மாதிரி எத்தனை நீ கேட்டிருக்கிறாய்? ஓகே, நான் சரியாக ஒன்றுமே செய்யலாது. இதுதான் ரெண்டாவது அட்டாக். ரட்சிப்பு அடைந்தவர்களுக்கு ஆளோட்டிகள் இன்னமும் அவர்களோடு இருக்கிறார்கள். ஆளோட்டிகள், இந்த ஆளோட்டிகள் அசுத்தாவிகள்.
அவர்களுக்கு கடலுக்குள்ளே தாழ வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிப்படையும் நாளிலே இந்த ஆளோட்டிகள் வந்து உடனடியாக வெளியிலே போகிறதில்லை. ரட்சிப்படைந்தாலும் சிலது ஒளிந்துவிடும். மரியம் ஆளிடத்திலே ஏழு ஆவிகள் அங்கே இருந்தது. இயேசு ஏழு ஆவிகளை துரத்தினார். ஐந்து போனா காணாது, ஆறு போனா காணாது. Always remember, I will teach about later on, demons live in gangs. அதாவது அசுத்தாவிகள் கூட்டமாகத்தான், ஒரு கேங்காக ஒரு ஆளுக்குள்ளே இருக்கும், தனியாக ஒன்று இருக்காது. எரிச்சலை பிடிச்சால், கண்டுபிடிச்சால் பொறாமையை பார்க்க வேணும். மரணத்தை கண்டுபிடிச்சோன்னா தற்கொலை இருக்க பார்க்க வேணும். கோபத்தை கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் நீ விடுதலை கொடுக்கும் நேரத்தில் அங்கே அடுத்ததாக கொலை இருக்குதான்னு பார்க்க வேணும். ஏன் கூட்டமாக அதை ஜீவிக்கிறது? ஸோ இப்படியாக உள்ளுக்கு இருந்து அரிச்சு 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 இருக்கிறதுனாலே இவர்கள் வாழ்க்கை குட்டிச்சு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே வல்லமை இல்லை. தேவ பக்திங்கிற வேஷம், நோ அனாயிண்டிங், வல்லமை இல்லை. அன்றைய தினத்தில் எத்தனை வாலிப சகோதரர்கள் வந்து நான் சாதாரணமாக பேசினேன் தேவனுடைய வார்த்தை, அழுதார்கள், கீழே விழுந்து விழுந்து அழுதார்கள். ஏன் சும்மா அழ வேணும்? பிள்ளைகள் அழுதார்கள், கண்ணீர் விட்டு விக்கி விக்கி அழுதார்கள். எத்தனையோ பேர் மந்திரிச்ச கயிறுகள் எல்லாத்தையும் அவிட்டு அறிஞ்சார்கள். பந்து பந்தாக புறக்கி எடுத்தோம் நாங்கள். மதக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே கிடையாது. அவருடைய நற்செய்தியின் ஒளி உள்ளே போகும் நேரச்சலை கட்டுக்கள் உடையத்தான் வேணும், கண்கள் சிறக்கப்படத்தான் வேணும். The power of God is the good news of Jesus Christ. Yesu Christudaiya andha nacheediye devarudaiya vallamai endru vedam kooragirathu. You want to know the power of God? Speak the gospel. The gospel is the kingdom. Nacheedi devarudaiya rajyam. Engalukku theriyum Yesu oru thadavai nadandhu pogum nerathile நெற்கதிர்கள் எல்லாம் எல்லாம் அது முளைச்சி எல்லாம் காய்ச்சி அதெல்லாம் இருக்கிற நேரத்தில் அவர் என்ன சொன்னார், அறுவடைக்குன்னு 4 மாதம் இருக்குன்னு சொல்கிறார்கள். ஆனால் இப்பொழுதே அறுவடையின் காலமாக இருக்கிறது, கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று. இந்த கண்ணை குறித்து அவர் பேசவில்லை, உள்ளான கண்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் உள்ளான கண்கள் மூடப்பட்டிருக்கிறதுனாலே அறுவடை மீதியாக இருக்கிறதை அவர்கள் காண்பதில்லை. வாலிபர்களுக்குள்ளாக ஆண்டவராய் இயேசு கிரியை செய்கிறார், தேவாவியார் அவர் அசைபாடுகிறார், நாங்கள் சீக்கிரமாக செயல்படும். அவர்களும் அவர்கள் குடும்பமும் அவர்களது வேலையும் அவர்கள் எங்களை தான் கூப்பிடல, பெரிய எஸ்கார்ட்டோடு கூப்பிடணும் இவங்களை. இவங்களுக்கு ஒரு புதிதான ஒரு அழைப்புதல் வச்சு அனுப்ப வேண்டும். நீங்கள் வருவீங்களா, உங்கள் வரவு நல்வரவாகுக என்று சொல்லி மாலை போட்டு கூப்பிட வேணும். முதலாவது முகம் எப்படி இருந்தது, சபையில் என்ன விதமாய் நடந்தாய், எவ்விதமாக இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டாய், இந்த வார்த்தை உள்ளே போக போக உனக்கு வெளிச்சம் அதிகரித்ததா, அதோ அந்த பிள்ளைகள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த வெளிச்சத்தை பெற்று அவர்கள் விடுதலை அடைந்து மற்ற அவளுக்கு இருக்கேனதில்லை. மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள், மற்றவர்களுக்கு போய் வாயாலே சொல்கிறார்கள், புத்தகமும் காணாது. இந்த வெளிப்படையாக மச்சிலே 3 அதிகாரத்திலே லவோதிகா சபைக்கு இயேசு ஆவியானவர் மூலமாக சொல்வது 17 வசனத்திலே, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும். சபையில் இருக்கிறவர்கள் பலர் குருடர்களாக இருக்கிறார்கள். இது இயேசுவின் வார்த்தை, யூ பிளைண்ட். ஏன் சபையை குருடன் சொல்கிறார்? ஏன் அந்த குருட்டுக்கு குருட்டாட்டத்துக்கு தங்களை தாங்களை அனுமதித்தார்கள், இருதயத்தை திறக்கவில்லை, சும்மா வந்து போனார்கள், சீரியஸாக எடுக்கவில்லை வாழ்க்கையை. குருடனும் நிர்வாணியுமாக இருக்கிறதை அறியாமல் நான் பணக்காரன் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்கிறபடியால் நான் நீ பணக்காரன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடப்பட்ட பொன், நெருப்பிலே புடப்பட்ட பொன் தேவனுடைய வார்த்தை, அதன் மூலம் வரும் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நீ தேவனை பிரியப்படுத்த முடியாது, எவரும் பிரியப்படுத்த முடியாது பிரதர். விசுவாச ஜீவியம் இல்லாமல் உனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் அது கிடைக்கிற அந்த கிஃப்ட் மணி தருவாங்களா தரமாட்டாங்களா, இப்படி தருவாங்க இந்த முறை தருவாங்களா சம்பளம் கொடுப்பாங்களா, இது உனக்கு விசுவாச ஜீவியமே இல்லை.
வேணுமென்ற ஆண்டவர் நீ பாடி பார்ப்பார் என்ன செய்ய போறாய். எக்கனாமி எல்லாம் இந்த பொருளாதாரம் எல்லாம் உடஞ்சி விட போகுது. இவங்க என்ன செய்ய போறாங்க? பேங்க்லையும் பொருளாதாரத்திலையும் அதிலையும் தங்கி நிற்கிறார்கள். எல்லாம் தலைகளாகவும் இரக்கமுள்ள தேவன் அவர்களை தங்கி இருக்கும்படி எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாய் வரவிடும் என்று விரும்புகிற தேவனாயிருக்கிறார். ஆகையினால் அப்படியே நடக்கும். The banks will crash. வங்கிகள் மிகுந்த பிரச்சனைப்படும். இது பாருங்க அந்த அந்த மூன்றாம் அதிகாரத்திலே அதில் தொடர்ந்து வாசிக்கும் நேரத்திலே நீ உடுத்துக்கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் 18 வசனம் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன். நான் யோசித்தேன் கலிக்கம் 29 வருஷத்துக்கு எனக்கு தெரியும். நான் நினைச்சு சும்மா என்ன கண்ணு பூசுறதாக்கும் அது அனாயிண்டிங் ஆகிருக்கலாம் மட்டும் நான் நினைச்சேன். கலிக்கம் உனக்கு தெரியுமா கலிக்கம் என்னண்டு? When I looked up, you know what it says? கலிக்கம் என்று சொல்லும் பொழுது ஃப்ரெஷ்ஷான பிரெட் பால் சாப்பிட வேண்டுமாம் அந்த கண் தெளிவாகிறதுக்கு. அந்த பான் புதிதாக இருக்கிற அந்த ஃப்ரெஷ் பிரெட் அதன் மூலம் ரெவலேஷன் வருகிறது, வெளிப்படுத்துதல் வருகிறது. அந்த வெளிப்படுத்துதல் வெளிச்சமாக உனக்குள்ளே வருகிறது. அது வெளிச்சமாக வந்து உன் குருடான கண்களை திறக்குகிறது. அந்த வார்த்தை மூலம் வருகிற அந்த வெளிச்சம் உன் கற்களை திறக்குகிறது. அப்பொழுது நீ சொல்கிறாய், இவ்வளவு காலம் நான் சும்மா இருந்தேனே, இவ்வளவு காலம் நான் ஒரு குடும்பத்தையும் கொண்டு வரவில்லையே. ஓ மை காட், இப்பொழுதுதான் உனக்கு தெரியும் அறுவடை மிகுதி வேலையாட்களோ சொற்பம். நீ சொல்கிறாய் அது எனக்கு கூறப்படவில்லை, யாரை அனுப்புவோம் யார் எங்களுக்காக போவார்கள் என்று சொல்லி தேவன் ஏசியாக சொல்லவில்லை. தேவன் பேசுகிற சத்தத்தை அவன் கேட்டான். அவன் உடனே என்ன சொன்னான்? இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஏசாயாவை யாரை அனுப்புவோம் என்று நான் கேட்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. He heard the voice of God. He heard the voice of the Holy Spirit. யாரை அனுப்புவோம்? நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? எனக்கு அது, எனக்கு இது, எனக்கு நேரம் இல்லை, அதுக்கு அது அப்படி, இது இப்படி, அது அந்த மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் செய்யலாதா, வேற ஒரு வேலை இல்லையா, இது இல்லையா, அது இல்லையா, கதியாக கதியாக ஒரு நாட்கள் முடிந்து போகும், கதியாக வருஷங்கள் முடிந்து போகும். That's right. வாழ்நாட்கள் நிற்காது. The one thing that can be sure, time will never wait for us. நேரம் எங்களுக்காய் காத்திருக்காது. ஸோ இது ரெண்டாவது குருடே, அவருக்கு ஊழியம் செய்ய விடாமல் முக்கியமாக ஆட்சமாதாயம் செய்யாமல் தடை பண்ணி வைத்திருப்பது. ஆகையினால் நீ செய்ய வேண்டியது ரோமர் 12:1-3 வரை உள்ளது. உன்னை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து மனம் திரும்பே அவருடைய சித்தம் என்ன என்று அறிமுகம். மனம் புதிதடைகிறதுனாலே நீ மறுரூபம் அடைய வேணும். உன் சிந்தனைகளை மாற்றிக்கொள், சிந்திக்கிற விதத்தை மாற்றிக்கொள். தேவனை போல நீ சிந்திக்க வேண்டும், வார்த்தையை தியானிக்க வேணும், வார்த்தையை பேச வேணும். சிலுவை சுமந்த சீவியம் லூகா 9:23 ஜீவிக்க வேணும். நாளாந்தமான உன் சித்தத்தை விருப்பத்தை உன் வாஞ்சைகளை வறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாலே போ. அவர் உனக்காக வைத்திருக்கும் வாழ்க்கை திட்டம் அற்புதமானது, அற்புதமானது. யார் 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 அந்த இடத்திலிருந்து மெய்யாகவே எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளையும் கொண்டு வந்து அவர்களோடு மல்லு கட்டி அப்படி செய்து இப்படி செய்து சில சில நெருக்கங்கள் கூட போக வேண்டியதாக இருந்த சில பிள்ளைகள் தேவன் எல்லாவற்றையும் பார்த்தார். என் ஆபத்துக்காக அவர்கள் படுகிற ஒத்திரவத்தையும் அவர் செய்கிற உறுத்தல்களையும் பார்க்கிறார். நீ அங்கே இருந்தாய், ஒருவேளை அங்கே வர இடம் இல்லாதிருந்தாலும் இங்கே வந்து ஜெபம் பண்ணினாயா, அல்லது வீட்டில் முழங்கால நின்றாய், ஆண்டவரே அந்த பிள்ளைகளை எப்படியோ தொடவிடும், நாங்கள் 1008 வார்த்தையே கேட்டுட்டோம், ஒன்றுமே கேட்கலையே. அவர்கள் இருதயத்தை தோடும், அவரோடு போர் செய்தாயா? கோட்டைக்கட்டான் வேணும், நீர் கோட்டைக்கட்டான் வேணும், அந்த பிள்ளைகளை கரத்தில் கோட்டைக்கட்டான் வேணும். அங்கே ஏன் செய்யவில்லை? குருடே, you got to get involved in soul winning. உன் குருடே நீங்கி போகும் நேரத்திலே ஆத்துமாதாயத்திலே நீ ஈடுபட்டிருக்க வேண்டும்.
always pray in the spirit எப்பொழுதும் ஆவியில் ஜெபமடி உங்களுக்கு ஆவியில் ஜெபம் பண்ற சும்மா கஜ புஜ 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 புஜன்னு நிக்கிறாய் ஆனால் வாழ்க்கையில மாற்றம் இல்லை அதனால ஆவியில் முதல்ல நிரம்ப வேணும் சும்மா மந்திரம் ஓதாது ஆவியில் நிரம்ப வேணும் நிரம்பி நீ இடைவிடாமல் ஜெபிக்க வேணும் அப்போது விசுவாசத்தில் உன்னை காத்து கொள்ளுவாய் That's right. You must have the fellowship of the believer. இது குறித்து நான் இப்போ பேச வரல ஒரு காரியம் சொல்ல போறேன் பிலீவர்ஸ் ஆர் ஃபெலோஷிப் ஐக்கியம் இல்லாத நேரத்தில் நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து ஒருவர் ஒருவர் சேர்ந்து சில சமயங்களில் சாப்பிட்டு நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணி ஐக்கியம் இல்லாத நேரத்தில் யாருக்காவது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உன்னை சுத்திகரிக்காது அதை நான் இதிலே இருந்து காண்பிப்பேன் இன்னும் ஒரு தடவையிலே ஆண்டவருக்கு சித்தமானால் Only for those who are in fellowship, the automatic cleansing of the blood will come, not others. இந்த அவயவங்கள் ஐக்கியமாக இருக்கும் நேரத்திலே தான் சரீரத்திலே எல்லா இடத்திலும் அந்த ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும் கலண்ட இருதயங்களுக்கு நாலு நாளைக்கு இந்த விரல் கலண்டு போய் திரும்பி வந்ததுண்டா அப்படி இருக்கும் ஏழு நாளைக்கு ஒருக்க வார விரல் மண்டபத்துக்குள்ள See that? Finally, put the word number one. தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடு. இந்த வார்த்தை உன்னிடத்திலே என்னிடத்திலே எடுக்க முடியுமானால் பிசாசு அவனுக்கு வெற்றி. அவனுக்கு இந்த வார்த்தைக்கு தான் பயம். வார்த்தையை விசுவாசித்து ரட்சிப்படையாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவருடைய இருதயத்திலே விதைக்கப்பட்டதை திரட்டி விடுகிறான். சும்மா வந்து போவாதே ரெண்டு தாக்கங்கள் முதலில் ரட்சிப்படைய விடாமல் ஜனங்களை வைத்திருக்கிறான் ரட்சிப்பு அடைந்ததுக்கு பிறகு அவருக்கு முதலாவது ஊழியமாக ஆற்றுமங்களை அவர் என்னை கொண்டு வரும் அந்த ஊழியத்தை செய்ய உன்னை விட்டவே மாட்டான் உன்னை குருடாக வைத்திருப்பான் குருடியாக வேறு காரியங்கள் தான் நீ கையை போடுவாய் சண்டை சச்சரவு வாக்குவாதம் அது இது அவலாதி அப்படி இப்படி அனுதுவே இங்கே என்னமோ ஃபேஸ்புக் அந்த எஸ்எம்எஸ் இந்த இதில் எல்லாத்தையும் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்பாங்க